அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 31/12/2021 பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் நாணயங்கள் போட்டு பாருங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை. இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள். அது மட்டும் இல்லாம மார்கழி 16ஆம் தேதி கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தினமாவே இருக்கு. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மைத்ர முகூர்த்த நேரமும் இந்த நாள்ல நமக்கு அமைது. இந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுமையா வெளியேற்றக்கூடியது. முதல்ல நெகட்டிவ் எனர்ஜினா என்ன, பாசிட்டிவ் எனர்ஜினா என்னன்னு சொல்லிறேன். நெகட்டிவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறது மற்றும் வெளியால் மூலமா நமக்கு வராது. நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா கோவப்பட்டு அடுத்தவங்களை தப்பான விதத்துல நம்ம பேசி நம்மளே இந்த சிகரெட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடறனால நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு மற்றும் நம்மளே என்னால முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, என்னால அது பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி. அடுத்தவங்கனால வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல இவன் எப்படி இவ்வளவு வேகமா லைஃப்ல முன்னேறா அப்படின்னு கண் பார்வை படுறது மற்றும் நம்மளோட வளர்ச்சியை கண்டு போராமப்படுறது மற்றும் சில பேர் இந்த செய்வினை பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி வரும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே இல்லாம என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம எது பண்ணாலும் நமக்கு வெற்றிதான் கிடைக்குமே. வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலுமே என்னால முடியும், எனக்கு கிடைக்கும், என்னால மட்டும்தான் முடியும், எனக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்மளை ரொம்ப நம்புறோம் தெரியுங்களா. இது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒரு மனிதனுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா யாருனாலுமே அவனை வெற்றி கொள்ளவே முடியாது. ஏன்னா அவன் முழுமையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கான். இப்ப நம்ம அந்த கால சித்தர்கள் சொன்ன ஒரு முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த முறையை நம்ம பண்ணும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லார உடம்புலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் நம்ம உடம்பே முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜினால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க நன்மை தான் நடக்குமே. அதனால இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்னா கலந்து பண்ணுங்க. குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாருனாலையுமே உணர முடியும். அவங்களோட வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். வருகின்ற 2022 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வெற்றிகரமான ஆண்டாவே அமையும். இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில அதாவது 31/12/2021 காலையில 3:36 மணிக்கு ஒரு காப்பர் சொம்பு எடுத்துக்கோங்க. அதாவது செம்பு பாத்திரம் சொல்லுவீங்களா, அதை எடுத்துக்கிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களா அட்லீஸ்ட் ₹1 குடிக்கிற அளவுக்கு அதுல தண்ணி ஃபுல்லா ரொப்பிடுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காலத்து பழைய நாணயங்கள் ஏதாவது இருந்தா முதல்ல அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த 20 பைசா நாணயம் 10 பைசா நாணயம் அலுமினியம் இருக்கு இல்லையா அதை போடுங்க. அதுவும் இல்லையா தங்க காயின் போட்டு வைங்க. தங்க நாணயம் அல்லது தங்க ஆபரணங்கள் தங்க நகைகள்லாம் ஏதாவது ஒன்று சுத்தமாக இருக்கக்கூடியது ஒரு சின்ன நகையாவது அதில் போடுங்க. உங்களுக்கு இந்த தங்க காயினுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் வெள்ளிக்காயின் இருந்தால் நீங்கள் வெள்ளிக்காயினையும் போடலாம். அதுவும் இல்லைன்னா துளசியை கொண்டு வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் வேப்பலை கொண்டு வந்து போட்டுட்டு அதை அப்படியே மூடி உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்தத்தில் மகாலட்சுமியோட மந்திரம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்நாளில் சொல்ல ஆரம்பிங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தண்ணீர் வந்து எல்லாத்தையுமே ஈர்க்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான பொருளை வச்சாலும் அந்த உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. காப்பருக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா உள்ளது. இப்ப நம்ம எல்லா மந்திரங்கள் சொல்லும் போது அந்த காப்பர் அந்த தன்மை இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த எந்திரங்கள் வரைகிறதுல காப்பர்ல வரைவாங்க. காரணம் ஏன்னா அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மந்திர ஒளிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்திரம் ஈர்க்கும். இப்ப நீங்க மந்திரம் சொல்லி 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 அந்த நாள் முழுவதும் நீங்க மந்திரம் சொல்லியிருப்பீங்க. அந்த மந்திர அலைகள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சொம்பு தண்ணீர் நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணீரை அப்படியே உங்க வீட்டுல சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு மூடி வச்சு மூடி வச்சுட்டு மாலையில ஒரு 6 மணி அளவுல வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ₹1 அளவுக்கு எல்லாருமே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு மீதி எல்லா தண்ணியுமே உங்க வீட்டுக்குள்ளார முழுக்க தெளிச்சு விட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க வீடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரைட்னஸா உங்களுக்கு தெரியும். இந்த நாளை மட்டும் தவறு விடாம எல்லாருமே பண்ணிருங்க. மைத்திர முகூர்த்தோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அது 36 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாளோட சக்தியை எல்லாருமே சரியா பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.